காலத்தில் அதிகப்படியான வெயிலால் நம்ம பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்போம். உடலை வந்துட்டு நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று இல்லையா, முக்கியமாக கோடை காலத்து டைமில். ஸோ கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொளுத்தக்கூடிய வெயிலில் சமாளிக்கிறது தான் இந்த தயிர். ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு தயிர் வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒன்று தான் தயிர் சாதம். ஸோ தயிர் சாதத்தில் சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சத்தான ஒரு சாதம். தயிர் சாதத்தில் ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, தயிர் சாதம் வந்துட்டு பல பாலிவுட் பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு டயட்டில் இருக்கிறதுக்கு தயிர் சாதத்தை சாப்பிடுவாங்களாம். ஸோ முக்கியமாக தயிர் சாதம் சாப்பிட்றதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர உடல் எடை வந்து அதிகரிக்காது. ஸோ தயிர் சாதம் தினமும் உணவில் சேர்க்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தயிர் சாதம் சாப்பிட்றதுனால நம்ம செரிமானத்திற்கும் ரொம்பவே நல்லது. வயிறு பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள்னு ஒரு நல்ல மருந்தாகவும் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வயிற்றில் ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை உங்களுக்கு வந்து செரிமானமில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் மாதிரி. ஸோ இதை நீங்கள் தினமும் கூட சாப்பிட்லாம். ஸோ நம்ம செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கும் உதவுது. தயிர் சாதம் சாப்பிட்றதுனால ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, மன அமைதி. ஸோ மன அமைதி இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை இல்லையா. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்காக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மென்டலியாக ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்க கூட தயிர் சாதத்தை சாப்பிட்லாம். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா மன அமைதிக்கு இந்த தயிர் சாதம் ரொம்பவே உதவியாக இருக்கும். தயிர் சாதம் நல்லா ஓய்வெடுக்க உதவக்கூடிய ஒரு அற்புத உணவு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது மன அழுத்தத்தில் இருந்து ஒரு நல்ல சொல்யூஷனை நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் பார்த்திங்கன்னா சருமத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நம்ம சருமம் நல்லா சுத்தமாகவும் நல்லா பொலிவோட வச்சிருக்கிறதுக்கு உதவுது. முக்கியமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும். தயிர் சாதமில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்லாம். இது யார் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த ரத்த அழுத்த நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்லாம். ஸோ ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் ரொம்பவே நல்லது. தினமும் தயிர் சாதம் அவங்க சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு உதவுது.